நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பகுதிக்குள்ளாக உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த சிலுவை நிழல் பகுதியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஜாஷ்வா டிவி ஊழியங்களுக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் அந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கடந்த வாரத்திலே நான் கொடுத்த செய்தி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் அந்த செய்தியின் தொடர்ச்சியாக, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு என்ற தலைப்பிலே உங்களோடு கூட சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவனை நோக்கி காத்திருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் வருகிற காரியங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. பிதாவாகிய தேவனே, குமாரனா இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தாவியானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. இம்மட்டுமா நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருப்பது நம்முடைய சுத்த கிருபை அப்பா. அந்த கிருபைக்காக கோடானு கோடி நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய ஆவி ஆத்தம சரீரத்தை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் ராஜா. அடிமையும் கூட உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறேன். இந்த நாளிலும் அப்பா இவர்களோடு கூட நீர் பேசும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீர் பரத்திலிருந்து அனுப்பும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டது நல்லது என்று சொல்லி உம்மை நோக்கி துதிக்க என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் கடந்த வாரத்திலே தியானித்த சங்கீதம் 43 சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சங்கீதம் 43:5 வாசிக்கும் போது அங்கே எப்படியாய் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அடுத்ததாக, தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாமீது சொல்லுகிறார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று அந்த தலைப்பிலே பார்த்தோம். இந்த வாரத்திலும் தேவனை நோக்கி காத்திரு, என் ஆத்துமாவே கலங்குகிற என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு. நீ அப்படி காத்திருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அதே சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக சங்கீதம் 43:1, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத சாதியாரோடு எனக்காக வழக்காடி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவரே என் நியாயத்தை விசாரிங்கப்பா என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறார். பாருங்கள், நாம் வணங்குகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால், நம்மளை விசாரிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை என் காரியத்தை, என்னுடைய சூழ்நிலைய, நான் இருக்கிற நிலைமையில என்னை விசாரிக்க யாருமே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, இந்த தெய்வம், இந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்று சொன்னால், அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு கடவுள், விசாரிக்கிற தேவன். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த காரியத்தில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்,
ஏன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உடைய கணவன் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், உடைய மனைவி உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை விசாரிக்காமல் கடந்து போகலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாருமே உங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் செல்கிற இடங்களில் உங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லாமல் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஐயோ, நீ விசாரிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாருமே உங்களை விசாரிக்க இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய அருகிலே நின்று கொண்டு உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, அந்த காரியத்திலே உங்களுக்கு அற்புதத்தையும் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஏன் அழுகிறாய் மகளே? ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் வேதனையோடு கூட இருக்கிறாய்? உன்னுடைய சூழ்நிலை என்ன? உன்னுடைய பிரச்சனை என்ன? உன்னுடைய போராட்டம் என்ன? உன் கவலை என்ன? உன்னுடைய பாடுகள் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து விசாரிக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, அதை விசாரித்து விட்டு அப்படியே கடந்து போகிறவர் மாத்திரமல்ல, அந்த காரியத்தில் நீங்கள் என்ன காரியத்தை சொல்லுகிறீர்களோ அந்த காரியத்திலே அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார், விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார். இன்னைக்கு சொல்வீர்களா? அந்த விசாரிக்கிற தேவனிடத்துல நீங்க போய் சொல்லுங்க, ஆண்டவரே என் காரியம் எப்படி என்று சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர் அதிலே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால், சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்காக வழக்காடுங்கப்பான்னு சொல்லுகிறார். அடுத்ததாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற தேவன், நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் கோர்ட் விஷயமாக இருக்கலாம், ஒருவேளை நிலப்பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய சார்பில் நின்று எனக்காக வழக்காட யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் இந்த வேளையில் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் என்று சொல்லி அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். யார் உங்களுடைய சார்பில் நின்று, உங்களுடைய பட்சமாக நின்று யாருமே பேசுவதற்கு இல்லையா? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சார்பில் நின்று உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வழக்காடுவார் என்று சொன்னால் ஒரு நாளும் தோல்வி இல்லை, நீங்கள் எடுக்கிற காரியத்திலே நிச்சயம் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு அவர் உங்களுக்காக, இரண்டாவதாக அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அடுத்ததாக அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த தேவன் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். எதிலிருந்தெல்லாம் நம்மளை தப்புவிப்பார் தெரியுமா? பாடுகளிலிருந்து நம்மளை தப்புவிப்பார், வியாதியிலிருந்து நம்மளை தப்புவிப்பார், பிரச்சனைகளிலிருந்து நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், பில்லிச்சூனிய கட்டுகளிலிருந்து நம்மளை தப்புவிக்கிற தேவன், மந்திர கட்டுகளிலிருந்து நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், பிசாசுக்கு நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார், மனிதனுடைய கண்ணிகளுக்கு நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் உண்டு, அதையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. ஆகவேதான் நான் சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், ஏதோ மனிதனுடைய கண்ணியிலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கி தவித்து, ஐயோ என்னை தப்புவிக்க யாரும் இல்லையே, இதிலிருந்து நான் எப்படி தப்புவிப்பேன், என்னை யார் தப்புவிப்பா, இதிலிருந்து நான் எப்படி கடந்து போவேன், எனக்கு வழியில்லேன்னு சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன காரியம் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நான் சொல்லுகிறேன்.
நீங்கள் எந்த காரியத்தில் கலங்கி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே? நீ தப்புவீங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்பி செல்ல வழி உண்டாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை சேஃப்டி அழகா அவருடைய பாதம் உங்களுடைய பாதம் கல்லில் இடறாதபடிக்கு, அவருடைய உள்ளங்கையில் வைத்து ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன பாடுகள் என்ன சோதனைகள் வந்தாலும், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் நோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தண்ணீர்களை கடக்க நேரிடலாம், ஒருவேளை நீங்கள் ஆறுகளை கடக்க நேரிடலாம், அக்கினியில் நடக்கக்கூட நேரிடலாம். என்ன வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தப்புவிக்க தப்பி செல்வதற்கு வழியை அவர் உண்டாக்குவார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, யோ என்னை சேதப்படுத்தி விடுமோ, என் கணவனை சேதப்படுத்தி விடுமோ, என் பிள்ளைகளை சேதப்படுத்தி விடுமோ, என் குடும்பத்தை சேதப்படுத்தி விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யோபுடைய குடும்பத்தையும் சுற்றி வேலை அடைத்து பாதுகாத்த கர்த்தர் தாமே, உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி அவர் வேலை அடைத்து பாதுகாக்கிறார். ஒன்று உன்னை மேற்கொள்ள மாட்டாது, ஒன்று உன்னை தொட முடியாது. எந்த சத்துருவோ, எந்த வியாதியோ, எந்த பில்லிஜூனியமோ, மந்திரமோ, எந்த சக்திகளோ, எந்த பொல்லாத ஆவிகளோ உன்னை ஒன்றும் தொட முடியாது, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை தப்பிச்செல்ல அவர் வழியை உண்டாக்குவார். அவர் உன்னை எப்படியாயிருந்து பாதுகாப்பார் தெரியுமா? சங்கீத 43:2 என் அரணாயிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனாய தாவீது கலக்கத்தோடு கூட வேதனையோடு கூட தேவனை நோக்கி அறிக்கையிடுகிறார். அவர் சொல்லுகிறார், என் அரணாகிய தேவன் நீர் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வணங்கி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அவர் உனக்கு எப்படி பாதுகாப்பை கட்டளையிடுகிறார் தெரியுமா? உன்னை சுற்றிலும் அரணாக, கோட்டையாக, அக்கினியாக, மதலாக இருந்து உன்னை பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். உன்னுடைய வேலை ஸ்தலங்கள், நீ செல்லுகிற இடங்கள், இன்னும் உன்னை சுற்றி, உன் கணவனை சுற்றி, உன் பிள்ளைகளை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, உனக்கு உண்டான சொத்து சுகங்கள், நிலம், புலன்கள், வீடு வாசல்கள் அத்தனையும் சுற்றி ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், அக்கினியாக இருக்கிறார், மதலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை உனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. சில வேளையில பிசாசு உன்னை சோதிக்கலாம், யோபுவை அப்படித்தான் சோதித்தான். ஆனால் ஆண்டவர் சோதனைகள் வந்தாலும் ஒன்றும் அவரை சேதப்படுத்தாதபடி தேவன் பாதுகாத்தார். யோபு குடும்பத்தை சுற்றி ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றிலும் அவருடைய ஆட்டுக்குட்டியான ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த புதிதான நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் செபித்து விட்டு ஒரு நாள் படுத்திருக்கும் போது, பாருங்கள், புற மதத்திலிருந்து அந்த விக்கிரகத்தை வணங்கி மீண்டுமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறோம். பக்தி மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டதுனால ரொம்ப பக்தியோடு கூட வளர்க்கப்பட்டேன். அதனால் அடுத்ததாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாருங்க, சில காரியங்கள், நம் பாடுகள், போராட்டங்கள் நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாருங்க, ஒரு நாள் ஆண்டவருடைய ஒரு நாள் செபித்து விட்டு நான் படுத்திருக்கும் போது என்னை சுற்றிலும் சல் சல் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கிறது. அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதை நான் கண்களை மூடிக்கொண்டே என் நினைவுக்குள்ளாக இதெல்லாம் நான் தெரிகிறது எனக்கு. அடுத்ததாக ஒரு சத்தம் சொல்லுது, இவளை எதுவுமே செய்ய முடியாது, இவளை சுற்றிலும் ஏதோ இருக்கிறது, பயமாக இருக்குன்னு சொல்லி அடுத்ததாக அந்த சத்தமெல்லாம் நின்று போனது. திடுக்கிட்டு எழுந்தேன். பொதாவியானவர் எனக்கு உள்ளத்திலே உணர்த்தினார், எந்த சத்துருடைய போராயுதங்கள் வந்தாலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது, உன்னை சுற்றிலும் நான் அக்கினியாக இருக்கிறேன்,
உன்னை சுற்றில் ஒரு பாதுகாப்பு வளையம் உனக்கு போடப்பட்டு இருக்கிறது மகளே, நீ கலங்காதே என்று சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் உன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் போடப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக அந்த சத்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லி மறுபடியுமா அந்த சத்தம் கேட்கிறது. அதற்கு அடுத்ததாக அப்படியே நான் திடுக்கிட்டு எழுந்தேன். பாருங்க, இன்றைக்கு நீங்கள் இயேசு என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போது உங்களை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசு ஒரு எல்லை வரைக்கும் தான் உங்களை சுற்றிலும் வர முடியும். அதற்கு அடுத்ததாக ஆட்டுக்குட்டியன் ரத்தத்தை பார்த்து அவன் உங்களை நெருங்கவே முடியாது. அது வரைக்கும் தான் சத்துரு நெருங்க முடியும். ஆண்டவர் ஒரு வளையம் போட்டு வைத்திருக்கிறாரே, அந்த வளையத்துக்குள்ள சத்துரு உள்ள நுழையவே முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு ஆணித்தரமாக நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை பிசாசு என்னை எதுவும் செய்து விடுவானோ, சத்துரு என்னை மேற்கொண்டு விடுவானோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, எதுவும் உங்களை அசைக்க முடியாது. உங்களை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. உடைய வீட்டை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் உங்களை எப்படி பாதுகாக்கிறார் என்று சொன்னால், அரணாக கோட்டையாக அக்கினியாக மதலாக இருந்து அவர் உங்களை பாதுகாக்கிறார். இந்த கல்லில் மோதுகிற நொறுங்கி போவான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்துரு வந்தாலும் உங்களை ஒன்றும் அசைக்கவே முடியாது, அவன் திரும்பி வெக்கப்பட்டு தான் போவான். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றார். அரணாக கோட்டையாக இருந்து அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு ஜனமே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பாய் என்று சொன்னால், தினமும் வேதத்தை தினமும் வாசித்து செவிக்கிற நீங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நீங்கள், ஆண்டவரை துதிக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நீங்கள் வணங்குகிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தராக அவர் இருக்கிறார். அடுத்ததாக உங்களை எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி தப்புவிக்கிற தேவனாக, எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய அரணாக இருந்து அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நல்ல செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது, இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து தினமும் தியானிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை தப்புவிக்கிற தேவனாக, உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நான் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் அல்லவா? இனி கலங்காதபடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்ன பாடுகள், எத்தனை புயல்கள், எதிர்காற்றுகள், எத்தனை இருள் போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். என்னோடு சேர்ந்து இந்த தெரிந்த பாடலை பாடுவீர்களா? பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆமீன். ஆண்டவரே, அப்பா, எங்களை ஆட்கொண்ட தெய்வம் நீர் அல்லவா? உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஐயா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் தியானித்தோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி காத்திருக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தப்புவிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் ராஜா.
எங்களுக்கு அரணாக இருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை உடைய வாழ்க்கையில புயல் வீசி கொண்டிருக்கும் அது சொன்னால் ஆண்டவரே அதிலிருந்து தப்பி செல்லக்கூடிய நங்கூரமாக நீங்க இருங்க ஆண்டவரே. எதிர்காற்று வீசினாலும் ஆண்டவரே நீர் காக்கிற புகலிடமாக இருங்கப்பா. இந்த நிலையற்ற வாழ்வினில் ஆண்டவரே நல்ல ஒரு நிலை ஆண்டவரே நீங்காத பேரின்பமாக நீங்க இருங்கப்பா. இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா இவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுங்கப்பா, வெளிச்சத்தை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய காயங்களை எல்லாம் ஆட்சியுடைய கண்ணீரையெல்லாம் துடைக்கிற நல்ல சமாரியனாக இவர்களுக்கு இருங்க ஆண்டவரே. இன்றைக்கு இவர்களை பார்த்து விசாரிங்கப்பா. அடுத்ததாக இவர்களுக்காக வழக்காடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களை எல்லா சூழ்நிலைக்கும் தப்பி செல்ல வழிகாட்டுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு பாதுகாப்பாக நீங்க இருங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்கிறபடியால் நன்றி தகப்பனே. ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளால் தருகிறேன் ராஜா. இந்த தியானித்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதமாய் நடத்துங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு அற்புதம் உடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் அப்பா. ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. எல்லா சத்துருவின் போராயுதங்களையும் இயேசுவின் நாமத்திலே நிர்மலமாக்குகிறேன் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உடைய கரத்திலிருந்து இந்த நாளில் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.